ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முனிவர் யாகம் பண்றதுக்காக விலை மதிப்பிட முடியாத ஒரு கட்டைய ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த பக்கமா வந்த ஒரு மானோட கொம்புல அந்த கட்டை மாட்டின்டுத்து அந்த மான் அந்த கட்டையையும் இழுத்துண்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுத்து. முனிவரால் அந்த மானை பிடிக்க முடியல. அந்த மானை பிடிச்சு எப்படியாவது அந்த கட்டையை மீட்டு தரணும்னு அப்போ காட்டுல வசிச்சுருந்த பாண்டவர்கள் கிட்ட அந்த முனிவர் கேட்டார். யுதிஷ்டர் தன்னோட தம்பிகளான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் நாலு பேரையும் அந்த கட்டையை தேடி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பினார். அவ காட்டுல தேடாத இடமே இல்லை. எவ்வளவு தேடியும் அந்த மானை கண்டுபிடிக்க முடியல. தேடி தேடி நாலு பேரும் சோர்ந்து போயிட்டா. சுட்டரிக்கிற வெயில், தாகம் தாங்க முடியல. அதனால தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த குளத்துல தண்ணி குடிக்க போனா. அந்த குளத்தை ஒரு யக்ஷன் கொக்கு வடிவத்துல காவல் காத்துருந்தான். இந்த குளம் என்னோடது, நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொன்னா நீங்க இந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். ஒருவேளை பதில் சொல்லாம தண்ணி குடிச்சா நீங்க உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொக்கு. அந்த நாலு பேரும் அந்த கொக்கோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை அலட்சியப்படுத்திட்டு அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சா. நிஜமாவே அந்த தண்ணியை குடிச்ச கொஞ்ச நேரத்துல நாலு பேரும் உயிரிழந்துடுறா. யுதிஷ்டர் பார்க்கறார், மானை தேடிட்டு போன தம்பிகள் இன்னும் வரலையேன்னு தம்பிகளை தேடிட்டு வரார். தம்பிகள்லாம் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு துக்கத்தில் அப்படியே மூர்ச்சையாய் விழுந்துடுறார். அதே நேரத்தில் துரியோதனன் பாண்டவர்களை கொல்றதுக்காக ஒரு யாகம் வளர்த்து கிருத்தியைங்கிற ஒரு பூதத்தை பாண்டவர்களை நோக்கி ஏவி விட்டான். பாண்டவர்களை அந்த நிலையில பார்த்த பூதம் எல்லாரும் ஏற்கனவே இறந்துட்டான்னு திரும்பி போயிடுத்து. கொஞ்ச நேரத்தில் யுதிஷ்டருக்கு மயக்கம் தெளிஞ்சுது. அந்த குளத்து பக்கத்தில் இருந்த கொக்கை பார்த்தார். அப்போ அந்த கொக்கு ஒரு யக்ஷனா மாறி என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம், மீறினா நீயும் உயிரிழக்கக்கூடும்னு சொல்லிட்டு. யுதிஷ்டர் நிதானமாக செயல்பட்டு யக்ஷன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தன்னோட தம்பிகளையும் மீட்டெடுத்தார். இந்த சம்பவம் தான் யக்ஷ பிரஷ்னம்னு போற்றப்படுறது. அதில் யுதிஷ்டர் சொல்கிற அழகான பதில்கள் நமக்கு ஒரு நீதி போதனையாக அமைஞ்சிருக்கு. நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு பீமனும் மற்றவாளும் வருத்தத்தோடு பேசின்றிருந்தா. ஆனால் இந்த கெட்ட சம்பவம் தான் அவளை அந்த பூதத்தோட கொடிய பிடியிலேருந்து காப்பாற்றியிருக்கு. இதை அந்த நாலு பேரும் உணரலை. நம்ம வாழ்க்கையில் கூட நாம்ளே எதிர்பார்க்காத நேரத்தில் என்னென்னமோ வேதனையான சில அசம்பாவிதங்கள் நடந்துடுறது. அது உண்மையாகவே நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய துன்பங்கள்லேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்காக கடவுள் அந்த சின்ன அசம்பாவிதத்தை கொடுத்துருக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிற பக்குவத்தை நாம் தான் வளர்த்துக்கணும். நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. இதை தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, இனி எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு சொல்லியிருக்கார். அதனால் நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.